ஆண்டவருக்காக பரிசுத்தமா வாழும்போது, பாவத்தை எதிர்த்து வாழும்போது நம்மளை கைவிடுகிற ஆண்டவர் அல்ல. ஆடுகள் உண்டு, ஆனால் பரமன் நம்மோடு கூட உண்டு. ஆமென். அப்படி வாழ தேவன் நமக்கு உதவி செய்வாரா? இதை புரிஞ்சுக்கொள்ளுவோம். பாவம் தேவ பிரசன்னத்தை நம்மளை விட்டு விலக்கக்கூடியது. ஆனால் பாவம் செஞ்சு பாவம் செய்யாமல் பரிசுத்தமாக நம்ம வாழ்ந்தோம்னா எந்த நிலைமையில் இருந்தாலும் தேவன் நம்மோட கூட இருக்கிறவராக இருக்கிறார். மேடம் குயான்ட்ட கேட்டாங்க, பாவம் நரகம் இந்த ரெண்டையும் உங்களுக்கு முன்பாக வச்சா எதை நீங்கள் தெரிந்தெடுப்பீங்க? அவங்க யோசிக்காமல் சொன்ன காரியம், நான் நரகத்தை தேர்ந்தெடுப்பேன். நரகமா? அங்கே பிசாசு இருப்பான், தீ இருக்கும், எல்லாம் இருக்குமே, நரகத்தையாக தேர்ந்தெடுப்பீங்கும்போது அந்த மேடம் குயான் சொன்ன காரியம், நான் பாவம் செஞ்சேன்னா பரிசுத்தருடைய பிரசன்னத்தை நான் இழந்துருவேன். ஆனால் நான் பாவம் செய்யாமல் பரிசுத்தமாக வாழ்ந்தேன்னா நரகத்தில் இருந்தாலும் அவருடைய பிரசன்னத்தோடு கூட இருப்பேன். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ரத்தம் சிந்த நேர்ந்தாலும் பாவம் செய்வதில்லை.